ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகாய் செடி தான். ஏற்கனவே மிளகாய் செடி எப்படி வளர்க்குறது, எப்படிலாம் உரங்கள் கொடுக்குறது அப்படின்னு நான் வந்து ஒரு முழு வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் இந்த செடி எந்த உரங்களுமே கொடுக்காம, அதுவும் இந்த செடி விதை போட்டு கூட நான் வளர்க்கலை. நம்ம வந்து காய்கறி வரமிளகாயெல்லாம் வந்து கட் பண்ணிட்டு வீசும்போது அந்த விதைகள்லேருந்து முளைச்சேன். அந்த ரெண்டு செடியை மட்டும் நல்லா உஷாராக இருந்துச்சு, அதை வந்து பறித்து நட்டு வச்சேன். கிச்சன் வேஸ்ட் இருக்குது பாருங்கள், அதாவது அரிசி கழுகுற தண்ணி, மாவுலாம் வந்து அரைச்சிட்டு கழுகுற தண்ணி, பால் காய்ச்சின அந்த பாத்திரத்தை கழுகின தண்ணி, வெங்காயத்தோலை வந்து கட் பண்ணி வச்சுருப்போம் பாருங்கள் அந்த தண்ணி, அது எல்லாமே இந்த மாதிரி ஊற்றுனது மட்டும்தான். இந்த மாதிரி கிச்சன் வேஸ்ட்டுகள் உள்ளதை உரங்கள் செய்யாமல் இப்படி இந்த மாதிரி ஊற்றுனதே நல்ல சூப்பராக நல்ல தளதளம் வந்திருக்கு பாருங்கள். அப்போ வந்து கிச்சனில் உள்ள அந்த நம்ம தூக்கி எறியக்கூடிய பொருட்கள்லேருந்து எவ்வளோ சூப்பராக செடி வளர்க்கலாம் அப்படின்னு உதாரணத்துக்கு தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். அந்த தண்ணி மட்டும்தான், வேறு எதுவுமே உரம்லாம் நான் செய்யாமையே எவ்வளோ சூப்பராக வளர்த்துக்கு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு செடி வளருதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.